மாதுளம்பழம். மாதுளம்பழம், மாதுளம்பழத்தில் நிறைய வகைகள் இருக்கு. இந்த மாதுளம்பழத்தை பத்தி நன்மை தீமைகளை சொல்லுவாங்க. மாதுளம்பழம் பியூனிகா கிராண்டம் குணம் பெருமை பொருந்திய மாதுளம்பழம் பணிகளுக்கு சந்தேகம் நீங்கிற நினைப்பையும் பேச்சையும் முடிக்கின்ற சன்னியாச ரோகம் வாந்தி கபம் மிகுதாகம் பித்துணை விலகும். புத்திரமித்தம் கங்கா ஸ்நானம் செய்து யாசிக்க செய்யும் மலட்டு வியாதி போகும். மலட்டு வியாதிக்காரங்க கண்டிப்பாக மாதுளம்பழம் டெய்லி சாப்பிடுங்க நீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போக சன்னியாச ரோகம் அப்படின்னு ஒரு ரோகம் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எது மேலேயும் பற்று இல்லாமல் எனக்கு என்ன அப்படின்ட்டு சுற்றிட்டு அலைவாங்க. வீட்டில் உள்ளவங்களும் அடப்பட மாட்டாங்க, வெளியில் உள்ளவங்களும் அடப்பட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் வேதனை பண்ணிக்கிட்டு அழிவாங்க. அவங்களுக்கு மாதுளம்பழத்தை வைக்கணுங்க, ஆட்டோமேட்டிக்காக சன்னியாச ரோகம் கட்டாயிடும். சரியான ட்ரீட்மெண்ட் அதுதான், சன்னியாச ரோகம் நீங்கணும். இவன் வந்து பொண்டாட்டி வேண்டாம், புருஷன் வேண்டாம், அல்லது புள்ளை வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போகிறவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு மாதுளம்பழத்தை ஒரு 10-20 நாள் ஜூஸ் வாங்கி கொடுங்க. எதுக்கு குடிக்கிங்கன்னா அவருக்கு தெரிய வேண்டாம். ஆனால் அவர் டெய்லி குடிச்சிட்டே வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிருவார், ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிருவார். அதான் அதுக்கு பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் நாங்கள் பார்த்துக்கிட்டு வச்சுருவோம். ஒரு 10 நாள் மாதுளம்பழம் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பயமாக இருந்தாலும் போயிடும். அதேமாதிரி ரத்த விருத்தி ஆயிரும், கால்சியம் அவ்வளோதானே இருக்கிறதுல. பெரிய சொர்க்கத்துக்கு அடினு பதிவு பண்ணியிருக்காங்க குரான்லாம், அவ்வளோ பெரிய மாம்பழம் இருக்கிறது அந்த மாதுளம்பழம். அடுத்தது, மேலும் அப்பழத்தை தின்பதினால் வாய் நீர் சுரப்பும் கசப்பும் வாந்தி மிக்கலும் மாந்தமும் அதிசுரமும் நெஞ்செறியும் காதடைப்பும் நீங்காத மயக்கமும் முடியும். வெடித்த அந்த பழத்தை சீக்கிரமாக பிழிந்து மெல்லிய சீலையால் வடிகட்டி தகுந்த அளவு கற்கண்டி கூட கற்கண்டு கூட்டி சாப்பிட உஷ்ணம் ஒழியும், சரீரம் முழுவதும் குளிர்ச்சி அடையும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன தீங்கு இருக்கான்னு பாருங்க. மாதுளம்பழத்துல புளிப்புள்ள மாதுளத்து பழத்தை தான் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது. ஆனால் இனிப்பான மாதுளம்பழத்தை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவே பெரிய மாமரம் தான் மாறிடும். அவ்வளோ நோய்கள் அது நிற்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால் மாதுளம்பழத்தை வீட்டில் பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயதானவங்களுக்கு யாராக இருந்தாலும் இனிப்பு பழத்தை கொடுக்கணும். நீங்கள் புளிப்பு பழத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டெட் அகெயின்ஸ்டாக மாறி எல்லா நோய்களையும் உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடும் மாதுளம்பழம். ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல் போட்டு தான் வருது. அதனால் வந்துட்டு நல்ல நாட்டு மாதுளை, இனிப்புள்ள மாதுளையை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மருந்து அது.